ஆகாஷ் கல்யாணத்தை நிறுத்தணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்போ நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும்? நேரா ஒரு ரூமுக்கு போ, ஆகாஷோட அப்பாக்கு வீடியோ கால் பண்ணு. ஆகாஷ் கல்யாணத்தை நிறுத்தலன்னா நான் இப்பவே தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லு. அவர் அப்பவும் நம்பலன்னா மன்னனை எடுத்து உன் மேலெல்லாம் ஊத்திக்கோ. தீப்பெட்டி எடுத்து இப்போ இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தலன்னா என்னையே நான் எரிச்சுப்பேன்னு சொல்லு. அப்படியும் அவர் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொன்னார்னு வச்சுக்கோ, ஏன் தீப்பெட்டியை கொளுத்தி உன் மேல தீய வச்சுக்கிற மாதிரி பயமுறுத்து. நிச்சயமா அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவார். ஆகாஷ் கல்யாணத்தை நிறுத்தணும்னா இதை விட்டா உனக்கு வேற வழியே இல்லை. யோசிக்காத ஆர்த்தி, உடனே போய் நான் சொன்ன மாதிரியே செய். அப்பதான் ஆகாஷோட கல்யாணத்தை நிறுத்த முடியும். சரி, அப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன். ஏய், ஒரு நிமிஷம். என்ன மேகா? நான் அப்படியே செய்யறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துறேன். இதை பிடி. உன் வீட்ல மண்ணெண்ணெய் இருக்காது, இதை உன் மேல ஊத்திக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய். ஏ மேகா, நீயே போய் மண்ணை ஊத்தி ஆர்த்தி கொளுத்தி விட்டுற போல இருக்க. நான் எதுக்கு மாமா கொளுத்தணும்? ஆர்த்தியே இன்னும் கொஞ்ச நேரத்துல கொளுத்திப்பா. ஏமா, அவளே மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவகிட்ட போய் மண்ணைய ஊத்திக்கிட்டு எரிச்சுக்கிருவேன்னு பயமுறுத்த சொல்றிய. அவ பயமுறுத்த பண்ண போய் உண்மையிலே ஏதாவது ஒரு விபரீதம் நடந்து போச்சுன்னு வச்சுக்கா, என்னமா பண்ணுவ? அப்படியாவது நடக்கட்டும் மாமா. நடக்கட்டுமா? செல்லம்மா வாழ தானே ஆர்த்தி கல்யாணம் நின்னுச்சு. அப்போ ஆர்த்தி செத்துட்டா அந்த பழியும் செல்லம்மா மேலதானே விழும்?